இப்போ குணுக்கு பண்ணி காட்ட போறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் ஒரு பாத்திரம் புழுங்கலரிசி எடுத்திருந்தால் அரைப்பாத்திரம் ரெண்டுமா சேர்த்து துவரம் பருப்பும் கடலைப்பருப்புமா ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் புழுங்கலரிசிக்கு அரை கிளாஸ் துவரம் பருப்பு அரை கிளாஸ் கடலைப்பருப்பு போட்டு நீங்கள் ஊற வச்சிருக்கேன். ஓகே, அலம்பி ஊற வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 2 hours ஓரின்ட்டு. இதுக்கு பாக்கி அந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் வரமிளகாய் வடக்கி போற மாதிரிலாம் போட்டுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி அரைச்சின்னு வந்து போட்டா போயிடும். பெருங்காயம் கொஞ்சம் தேங்காய் உப்பு கொத்தமல்லியும் தேங்காயும் அரைச்சு வந்து எடுத்துட்டு போட்டா போயிடும். இது இப்போ நீங்கள் அதிகம் தண்ணி விடாதக்கு ஒன்று ரெண்டாதான் சின்ன ரவையாட்டமா எல்லாத்தையும் அரைக்க போறோம். எப்படி பார்க்கலாம் எண்ணெயும் ரெடியா வச்சுருக்கேன். எண்ணெயும் ரெடியா வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு அரைச்சுட்டு வந்திருக்கேன். வெள்ளம் கம்மியா தான் வடிச்செடுத்து வேண்ட வெள்ளம் விட்டுக்கணும். உப்பும் போட்டாச்சுல உப்பும் போட்டாச்சு. இது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நக்கி வச்சுங்க அதை போட்டுவோங்கோ. கொஞ்சம் தேங்காய் போட்டுவோங்கோ. வெங்காயம் போடணும் உள்ளவா இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை போட்டோம். சின்னதாக நறுக்கி சின்னதாக நறுக்கி வெங்காயத்தை கழுந்துவோங்க. இப்போ நான் வெங்காயம் போட்டுக்கல. தேங்காயும் ஆப்ஷனல் தான். ஆமாம், தேங்காயும் ஆப்ஷனல். ஆமாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டால். ஆமாம், இது நம்மா இலக்கிங்கோ இந்த இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அது சின்ன சின்னதாக எண்ணெய் வச்சிருக்கு. எண்ணெய் காஞ்சிருக்கா பாருங்கோ. எண்ணெய் காஞ்சு கொடுத்து சும்மா இந்த மாதிரி ஓகே. இது இன்னும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா எடுக்கலாம். கொஞ்சம் திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி ரோஸ்ட் ஆயாச்சு. கொஞ்சம் பாதி சிம்மில் வச்சு செய்யும்போ ஒரு மீடியம். ஆமாம், மீடியத்தில் போடணும். வெளியிலையும் உள்ளேயும் ரோஸ்ட். ஆமாம், போடுறது நல்ல கேஸ் வச்சுங்கோ. அது கழிஞ்சால் கொஞ்சம் சின்னதாக்கிங்கோ. ஓகே, இப்படி எல்லாத்தையும் போட்டெடுக்கணும். இன்னும் கொஞ்சம் பெருசாக போடணும்னாலும் போடலாம். பெருசாகவும் போட்டுக்கலாம். இப்படி எல்லாத்தையும் போட்டெடுத்துக்கலாம். இது அந்த மாதிரி சின்னதாக போட்டதுன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் தினமாக உள்ளது போட்டதுன்னா கொஞ்சம் உள்ள ஸ்மூத்தாக இருக்கும், வெளியில் கிறிஸ்பி. அது சின்னது ஃபுல்லாகவே கடைசி வரைக்குமே கருமுறா அப்படி இருக்கு. கருமுறா அப்படி சில வாழ்க்கை பிடிக்கும், அப்படி சாப்பிட்டுக்கணும். அந்த உள்ள சாஃப்டாக நல்லா இருக்கும். நல்லா இருக்குது. சாப்பிட்டுண்டாக்கி பாருங்கோ. சாயந்தர நேரத்தில் பாண்டளுக்கு எல்லாருக்கும் தொட்டுக்க கூட அந்த வேண்டாம். அப்படியே காலி ஆகிடும். ஆமாம், சூப்பர். ஓகே, அந்த குணுக்கு ஒரு 10-15 எடுத்து கொஞ்சோண்டு எடுத்து தலைக்கற தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே மோர் வச்சுன்னு இருக்கேன். இப்போ நீங்கள் தயிர் வடையாட்டமா தயிர் தயிர் பண்ண போகிறேன். வெரி ஈஸியாகவே ஆகும். அதுக்கு அரைச்சொன்னும் விடுந்தா. இதில் வந்து உப்பு போட்டுங்கோ. வெறும் தயிரை அடித்து வச்சிருக்கேன். அடித்து வச்சிருக்கேன். உப்பு போட்டுங்கோ. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூ நம்மா இலக்கிங்கோ. ஓகே, என்னட்டு அதில் கொஞ்சம் அதில் கடுகு மிளகா வைத்தல் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி மிளகாய் எல்லாம் போட்டு பொரிச்சு கொட்டி பொரிச்சு கொட்டி வச்சிருக்கேன். கடுகும் போட்டுட்டு அதை இதில் போடுறேன். இது இப்போ நீங்கள் வீடியோ ஜாஸ்தியாகண்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறதில்லை. உங்களுக்கு அது டீட்டெயிலாக பார்க்கணும்னா தயிர் வடை போட்டிருக்கோம். அதே இது ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷன் இதை சுடுவளத்துந்து ஊற்றி எடுத்து போட்டு விடுறோம். சூப்பராக இருக்கும். இதை கடிக்க முடியாது நல்ல வாழ்க்கை கூட இது அப்படி போட்டு கொடுக்கல. ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சால் நம்ம தளச்ச வெள்ளத்தில் போட்டதுனால தளச்ச வெள்ளத்தில் போட்டாட்டா ஒரு 1 மணிக்கூர் ஆகணும். ஊறணும். இது தளச்ச வெள்ளத்தில் போட்டதுனால இது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மோரில் அது குடிச்சுக்கும். கொஞ்சம் இந்த வாட்டரியா இருக்காது, கொஞ்சம் திக்காயிருக்கு. இது கரெக்ட் கன்சிஸ்டன்சியில வரும்.
ഓക്കെ സൂപ്പർ. ഇത് തൈര് കുണുക്ക്. തൈര് കുണുക്ക് സൂപ്പർ. ഇതേമാതിരി ഇത് രസം എന്താ രസം സാമ്പാർ എടുക്കുന്ന സാമ്പാറിലെ പൊട്ടും ചാക്കളും നന്നാ സൂപ്പറായിരിക്കും. ഓക്കെ സാമ്പാർ വട രസവട കേട്ടോ സൂപ്പർ.